சொல்லக்க நீங்கள் பார்த்துக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ அப்படி தமிழ் நான் தான் இப்போ சொந்தடையில் மேலே ஒரு தீனா மயங்கிற சரியல் சீரீஸ் எபிசோட் 4 தாகிஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே எபிசோட் 3 வரைக்கும் போட்டிருப்போம். ஸோ பார்க்கலன்னா அப்படியே லிஸ்ட் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் நம்ம இந்த எபிசோட் 4 என்ன பண்ண வரோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அன்லிமிடெட் போன் மீல் அண்டு ஃபியூயல் ஃபார்ம் தான் யூஸ் பண்ண போகிறோம். எஸ் ஆமாம், ஸோ நமக்கு போன் மீலுக்கும் ஃபியூயலுக்கும் ரொம்ப பஞ்சமாக இருக்குது. ஸோ நம்ம உட் ஃபார்ம் கட்டுறதுக்கு போன் மீல் தானே தேவை. ஸோ அதனால தான் ஸோ அதேமாதிரி நமக்கு ஃபியூயலும் கம்மியாக தான் இருக்குது. ஸோ நம்ம நிறைய ஸ்மெல்ட் பண்ண வேண்டியிருக்கும், குக் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூயல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேங்களா கைஸ், ஸோ நம்ம ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேவையான ரிசோர்ஸ்லாம் நான் வந்து பண்ணிட்டேன், ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருப்பேன் நினைக்கிறேன் போன வீடியோலேயே. ஸோ தேவையான ரிசோர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேதர் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஏற்கனவே இருக்குது. ஸோ ஓகேங்களா கைஸ், இப்போ நம்ம கட்ட வேண்டியது மட்டும்தான் வேலை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த இடத்துலாம் கட்ட போகிறோம். ஸோ மறந்துடாதீங்க, இது ஒரு சங்குக்குள்ளே தான் இருக்கணும். ஸோ சங்கை விட்டு வெளியே இருக்கக்கூடாது ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து இது பண்ணிக்கோங்க, சங்கை விட்டு வெளியே இருந்துச்சுன்னா அது வேலை செய்யாது. ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு விதருக்கு ஸ்பான் பண்ணுவோம்னா கைஸ், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ சென்டரில் இருக்க உடச்சி விட்ருங்க ஓகேங்களா கைஸ். ஸோ உடச்சி விட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரெட் ஸ்டோன் ரிப்பீட்டர் வைக்கணும். ஸோ பார்த்துக்கோங்க எந்த சைடு பேஸ் பண்ண மாதிரின்னு. ஸோ அந்த சைடு பேஸ் ப்ளேஸ் பண்ண மாதிரி வச்சுருக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே டார்ச் வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ரெட் ஸ்டோன் கிளாக் ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் லிவர் தேவை உங்களுக்கு. ஸோ லிவர் இன்வென்ட்ரியில் இருக்குது. ஸோ அதை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் லிவர் என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா நீங்கள் சிம்பிளாக ஈஸியாக ஃபார்ம் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே எங்களுக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுன்னா நீங்கள் 4 பிளாக்ஸ் இங்கே வந்து பிரிட்ஜிங் பண்ணணும். ஸோ 1, 2, 3, 4 ஓகே கைஸ், 4 பிளாக்ஸ் பண்ணியாச்சு. இதே மாதிரி இந்த சைடு 1, 2, 3, 4 ஓகே கைஸ், 4 பிளாக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணால் 3 பிளாக்ஸ், 1, 2, 3 தப்பாக வச்சுட்டு. ஸோ அந்த இடத்துல வைக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டு சைடு வைக்கணும். இப்போ 3 பிளாக்ஸ் வச்சா அதே மாதிரி 1, 2, 3 மூணு பிளாக்ஸ் வச்சா அது கைஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டிக்கி பிஸ்டன் தேவைப்படும் நமக்கு. ஸோ இதுக்காக ஸ்லைம் ஃபார்ம் செஞ்சோம். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ரெண்டு ஸ்டிக்கி பிஸ்டனும் இங்கே வச்சிடலாம். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காபிள் ஸ்டோனை இங்கே இந்த இடத்துல கரெக்டாக வச்சு ரெட் ஸ்டோனை கனெக்ட் பண்ணி விட்றணும் ஓகேங்களா கைஸ். ஸோ ரெட் ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கனெக்ட் பண்ணி விட்றலாம். இப்போ நம்ம இதையும் கனெக்ட் பண்ணிட்டோம்னா ஸ்டிக்கி பிஸ்டன் இந்த மாதிரி வந்துடும் கைஸ். ஸோ ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். என்ன பண்ணுவோம், நம்ம சாண்ட் இருக்கா, சாண்ட் தூக்கி இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ ஓகேங்களா கைஸ். இப்போ என்ன பண்ணுன்னா இந்த பிஸ்டன் மேலேயும் நீங்கள் சாண்ட் வைக்கணும். ஸோ இதான் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி வச்சுருங்க. சுற்றி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோனால் கவர் பண்ணணும். ஸோ இப்போ நான் கவர் பண்ணுற மாதிரியே நீங்கள் வந்து கவர் பண்ணிக்கோங்க. ஸோ சிம்பிள் தான். ஸோ சுற்றி நீங்கள் ஸ்டோனால் கவர் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணியாச்சு. இந்த இடத்துல நீங்கள் எக்ஸ்ட்ரா ரெண்டு ஸ்டோன் வைக்க வேண்டியது இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பிஸ்டன் நீங்கள் வைக்கணும். ஸோ ஓகேங்களா. ஸோ மறந்துடாதீங்க, இந்த இடத்துல நார்மல், கீழே வந்து ஸ்டிக்கி பிஸ்டன் மறந்துடாதீங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், 3 பிளாக்ஸ் ஆகிட்டு, 1, 2, 3 மூணு பிளாக்ஸ் ஆகி. ஸோ இதே மாதிரி வந்து சைடில் ஃபுல்லாக வச்சுருங்க. பிஸ்டன் மேலே 1 பிளாக்ஸ் வச்சா போதும். ஸோ இந்த இடத்துல 1 பிளாக், இப்போ மறுபடியும் 3 பிளாக்ஸ், இதே மாட்டாங்க. ஸோ நீங்கள் வச்சுட்டிங்கன்னா போதும். ஸோ கரெக்டாக வந்துடும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா லைக் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த லாவா ஃபேம் வேறு டிஸ்டர்ப் பண்ணுது. நான் அதை ஃபஸ்ட்டு மூவ் பண்ணிடலான் இருக்கேங்க. ஸோ இது பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணுங்கள், செஸ்ட் எடுத்துக்கோங்க. ஸோ ஓகேங்களா, செஸ்ட்டு கையில் தான் இருக்குது. ஸோ ரெண்டு செஸ்ட்டையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒன்று இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்கள் போன் மீலும் ஃபியூயலும் கிடைக்க போகுது ஓகேங்களா கைஸ். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னு வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பர் எடுத்துக்கோங்க. ஸோ ஹாப்பர் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி விட்ருங்க, செஸ்ட்டு இதையும் கனெக்ட் பண்ணிடுங்க. ஸோ கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கம்போஸ்டர் தேவை உங்களுக்கு. ஸோ ஓகேங்களா, என்கிட்ட ஏற்கனவே ஒரு கம்போஸ்டர் இருக்கா. ஸோ அந்த கம்போஸ்டர் நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வச்சுருவேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஃபர்னஸ் வைக்கணும். ஸோ இருங்க, நான் ஃபர்னஸ் எடுத்துகிட்டு வரேன். ஸோ நீங்கள் ரெண்டு கம்போஸ்டர் வச்சிங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக போன் மீல் கிடைக்கும். நீங்கள் இதை பெருசாக கூட வச்சுக்கலாம். ஸோ அது உங்கள் இஷ்டம் தான். ஸோ ஓகேங்களா கைஸ், நீங்கள் அதை பெருசாக கூட வச்சுக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்போஸ்ட்டு ஒரு போன் மீல் வைக்கிறேன், சாரி ஒரு ஃபர்னஸ் வைக்கிறேன். நீங்கள் எத்தனை கம்போஸ்ட் எத்தனை ஃபர்னஸ் வேணால் வச்சுக்கலாம், நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடுங்க. ஸோ இப்போ என்ன பண்ணனா ஸ்லாப் தேவை, ஸ்லாப்பு ட்ராப் டோருக்குனா இப்போ தான் வேலை வருது. ஸோ ஸ்லாப் எடுத்துக்கலாம். ஸ்லாப் என்ன பண்ணலாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்லாபு, இங்கே ஒரு ஸ்லாப் வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சிட்டிங்களா, இப்போ ட்ராப் டோரை தூக்கி கரெக்டாக இந்த இடத்துல ஒன்று, இந்த இடத்துல ஒன்று வச்சுருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த லாவா ஃபேமரை டிஸ்டர்ப் பண்ணுது. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணி விட்ருங்க. ஸோ ஓகேங்களா கைஸ், ஸோ இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த லாவா ஃபார்மை மூவ் பண்ணிட்டு வரேன். ஸோ ஓகே கைஸ், இந்த லாவா ஃபார்மை மூவ் பண்ணியாச்சு. லாவா ஃபார்மை இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். மறுபடியும் கூட நான் உங்களுக்கு கடைசியாக என்ன பண்ணுறத காட்டுறேன். கடைசியாக இந்த இடத்துல வந்து ஸ்டோன்ஸ் வச்சு கவர் பண்ணேன். ஸோ திருப்பி கூட காட்டுறேன், இந்த மாதிரி வச்சுக்கோங்க. சைட்லேயும் நீங்கள் ஃபில் பண்ணணும், மறந்துடாதீங்க. சைட்லேயும் ஃபில் பண்ணணும். ஸோ நான் இப்போ ஃபில் பண்ணுறேன் அந்த மாதிரி. ஸோ இதான் இந்த மாதிரி ஃபில் பண்ணுங்க. ஸோ அந்த சைடும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபில் பண்ணியாச்சா, எக்ஸ்ட்ரா ஒரு பிளாக் வச்சுட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ உடச்சிடலாம் அதை.
ஓகே கைஸ் இந்த மாதிரி ஃபில் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்சம் மேலே ஏறிக்கலாம், ஹைட் ஏறிக்கலாம், நமக்கு இன்னும் கொஞ்சம் மேலே தான் இப்போ வேலை இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் மேலே போய்க்கலாம், இன்னும் பத்தாது. ஸோ இங்கே வந்து அங்கிட்டு பிரிட்ஜிங் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே அப்படியே போய் நம்ம வந்து இது மேலே ஏறணும் கைஸ். ஸோ உள்ளே போயிடலாம், இந்த இதுக்குள்ளே போகணும், ஸோ இந்த ஹாப்பர்கிட்ட. ஸோ அதுக்கு முன்னாடி கிளாஸ் தேவை நமக்கு. ஸோ கிளாஸ் எங்கே இருக்கா, கிளாஸ் இங்கே இருக்குது. கிளாஸ் பேனாக எடுத்துக்கோங்க, வெறும் கிளாஸ் இல்லை, கிளாஸ் பேன் வேணும். ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், ஸோ இந்த மாதிரி இதுக்குள்ளே குதிச்சிருங்க. ஸோ குதிச்சுட்டு சைன் போர்டு நீங்கள் வைக்கணும் ஃபஸ்ட்டு. சைன் எப்படி வைக்கணும்னு பார்த்துக்கோங்க. பிஸ்டனுக்கு முன்னாடி ஒரு பிளாக் தள்ளி வைக்கணும், பார்த்துக்கோங்க எந்த மாதிரின்றத. ஸோ இந்த மாதிரி வைக்கணுங்க. ஸோ இதே மாதிரி தான் இந்த சைடு வைக்கணும். இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த இடத்துல கிளாஸ் வச்சு அடைச்சிருங்க ஹாப்பர்கிட்ட. அப்போ தான் லூட்டெல்லாம் வெளியே வராது, ஸோ உள்ளேயே இருக்கும் ஹாப்பருக்குள்ளேயே. ஸோ ஓகேங்களா கைஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அந்த மாதிரி கிளாஸ் வச்சு நாலு சைட்லேயும் அடைச்சி விட்ருங்க, பக்கா கைஸ். ஸோ முன்னாடி வரலாம் முடிஞ்சுன்னா கொஞ்சம் தான், பின்னாடி ரெட் ஸ்டோன் வேலை, அதுவும் குட்டி தான். அப்புறம் மேலே வாட்டர் லாக் வச்சு கெல்ப் வைக்கணும், அவ்வளோதான். ஸோ ரெண்டே ரெண்டு கெல்ப் இருந்தால் போதும் இதுக்கு, நீங்கள் வேறு எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்லாப் மேலே வந்து தண்ணி ஊற்றி வாட்டர் லாக் பண்ணிடுங்க. ஸோ ஸ்லாப் வந்து வாட்டர் லாக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ கெல்ப் வந்து அந்த சாண்ட் மேலே வைங்க. ஸோ சாண்ட் மேலே கெல்ப் வச்சிட்டிங்கன்னா எல்லா வேலையும் முடிஞ்சு, முன்னாடி இருக்க எல்லா வேலையும் முடிஞ்சு. இப்போ சிம்பிளாக பின்னாடி தான் வேலை, ஓகேங்களா கைஸ். ஸோ சிம்பிளாக பின்னாடி தான் வேலை. ஸோ அந்த நம்ம அந்த ரெஸ்டோன் வைக்கிறது மட்டும்தான் வேலை, அதுவும் ரொம்ப சிம்பிளான வேலை தான். ஸோ கஷ்டம்லாம் கிடையாது. என்ன அது, ஒரு டார்ச்சு வந்து பார்த்திங்கன்னா டார்ச் கொஞ்சம் தேவைப்படும், இப்படி நாலு டார்ச் வரும்போது சம்திங் தான் தேவைப்படும், ரொம்பலாம் இருக்காது. ரெட் ஸ்டோன் கம்மியாக தான் தேவைப்படும். ஸோ நான் அதிகமாக ரெட் ஸ்டோன் கொண்டாந்துருக்கேன், ஸோ அவ்வளோலாம் வராது, கம்மியாக தான் வரும். இப்போ டார்ச் எடுத்துக்கோங்க. ஆமாம், நாலு டார்ச் கரெக்டாக தேவை கைஸ். மொத்தமாக அஞ்சு டார்ச் தேவை இந்த ஃபார்மை கட்ட. ஸோ ஃபஸ்ட் இங்கே வந்து ஒரு டார்ச் வச்சுருங்க. டார்ச் வச்சுட்டு இந்த டார்ச் மேலே நீங்கள் பிளாக் ப்ளேஸ் பண்ணணும். நான் தப்பாக ப்ளேஸ் பண்ணிட்டு, ஸோ அதை மைண்ட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ கரெக்டாக டார்ச் மேலே நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும். நான் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா ஈஸியாக பண்ணலாம். ஸோ கரெக்டாக டார்ச் மேலே வச்சு கிளிக் பண்ணுங்கள். ஸோ மறுபடியும் சைடில் டார்ச்சை ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ளேஸ் பண்ணி மறுபடியும் இது மேலே நீங்கள் பிளாக்கை ப்ளேஸ் பண்ண வேண்டியிருக்கும். இந்த தடவை டார்ச் வந்து பிளாக் மேலேயே ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ வந்தால் இந்த மாதிரி பண்ணிடுங்க. ஸோ இப்போ என்ன பண்ணால், இந்த டார்ச் மேலே மறுபடியும் நீங்கள் பிளாக் ப்ளேஸ் பண்ணணும். நான் ஒரு பிளாக் ஹைட் ஏறிக்கிட்டு பண்ணுறேன். ஸோ டேர்ட்டை போட்டு ஏறிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது மேலே இன்னொரு பிளாக் ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ மறுபடியும் நீங்கள் இன்னொரு பிளாக் ப்ளேஸ் பண்ணணும். ஸோ ஒரு டார்ச் வச்சு, ஐ மீன் சைடில், அது மேலே ப்ளேஸ் பண்ண தேவையில்லை, நீங்கள் சைடில் ப்ளேஸ் பண்ணணும், ஓகேங்களா கைஸ். ஸோ நீங்கள் சைடில் ப்ளேஸ் பண்ணணும், இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து பிளாக்ஸ் வந்து இங்கே வச்சுருங்க. ஸோ கரெக்டாக பிளாக்ஸ் ரன் அவுட் ஆயிடுச்சு. ஸோ நான் அதில் பிளாக்ஸ் எடுத்துகிட்டு வரேன். ஸோ இங்கே நிறைய பிளாக்ஸ் இருக்கும். இதெல்லாம் எங்கேருந்து நான் எடுத்தேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்லைம் ஃபார்மில் கிடச்சது தான் கைஸ் இது. இவ்வளவும் நம்ம ஸ்லைம் ஃபார்மில் தான் கிடச்சிச்சு. எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாம் எடுத்துங்களேன். ஸோ இவ்வளவும் நம்ம ஸ்லைம் ஃபார்மில் தான் கிடச்சிது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த இடத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அடைச்சி விட்ருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெட் ஸ்டோன் கனெக்ஷன், சிம்பிளான ரெட் ஸ்டோன் கனெக்ஷன் தான். ஸோ இந்த பிஸ்டன் ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா மூணு ரெட் ஸ்டோன் வச்சு விட்ருங்க, அவ்வளோதான். ஃபார்ம் ஒர்க்கு, ஃபார்ம் டன்னு, ஃபார்ம் ஒர்க் முடிஞ்சு. இப்போ ஸ்டார்ட் மட்டும் பண்ணுறே பாருங்கள், ஹெல்ப் அன்லிமிட்டடாக கிடைக்க போகுது. அந்த பார்த்தீங்களா, அன்லிமிட்டெட் ஹெல்ப்பு கைஸ், அன்லிமிட்டெட் ஹெல்ப்பு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுக்குள்ளே கூட ஃபியூவலில் கூட வரும். ஸோ அன்லிமிட்டெட் ஹெல்ப்பு நீங்களே பாருங்கள். ஸோ பாருங்கள் எவ்வளோ ஹெல்ப் வருதுன்னு. நீங்கள் அதை எப்படி ஃபியூவலாக மாற்றுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதுக்கு வந்து இதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இது ஸ்மெல்ட் பண்ணணும். ஸோ ஒரு ஹெல்ப்பை நீங்கள் ஸ்மெல்ட் பண்ணாலும் அதையே நீங்கள் ஃபியூவலாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஹெல்ப் வச்சு இன்னொரு ஹெல்ப்பை நீங்கள் வந்து ரெண்டு ஹெல்ப்பை நீங்கள் ஸ்மெல் பண்ணலாம். அந்த ரெண்டை வச்சு நாலு பண்ணலாம், நாலு வச்சு எட்டு பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் வந்து அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போய் 16, 32 அந்த மாதிரி வரிசையாக நீங்கள் போய் ஒன் ஸ்டாக்கு மேலே பண்ணி நீங்கள் இதை ஒரு அன்லிமிட்டெட் ஹெல்ப்பு ஃபியூயல் ஃபார்மாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு உங்களுக்கு தேவை, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரே ஒரு ஃபியூயல் இருந்தால் போதும், ஒரே ஒரு கோல்டு இருந்தால் கூட பரவாயில்ல, அந்த ஹெல்ப்பை நம்ம ஒரு தடவை எரிக்கணும், அவ்வளோதான். ஸோ கேஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குனு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். ஸோ டாட்டா, பை பை. ஹிப்ஹாப் கேமிங் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வணக்கம்.